தொழில் ஸ்தானம் இப்படி இருக்க காதல் ஸ்தானம் எனும் ஐந்தாம் அதிபதியும் திருமண ஸ்தானம் எனும் ஏழாம் அதிபதியும் கூட்டு சேர்ந்து கும்மி அடிப்பதால் இந்த ஜாதகக்காரன் நிச்சயம் காதல் வயப்பட்டிருப்பான். iPhone 6 நீ என்றால் நான் தாண்டி செங்கல் செட்டு நீ முத்தோ முட்டா நான் ஜல்லிக்கட்டு கால போல தூக்கி அடிச்சாலே ஆல கண்ணால நானும் வந்து நிக்கிற பாரம் முன்னால ஒன்னால ஒன்னால நான் பாடுற தன்னால கண்ணால கண்ணால நமக்குள்ள எப்படி செட் ஆகுண்டே அதே சமயம் திருமணஸ்தானாதிபதியுடன் கேது இணைந்திருப்பதால் இந்த காதல் திருமணத்தில் முடிவது கொஞ்சம் கஷ்டம்தான். வேலைக்கு போய் பணக்காரனானு பார்த்திருக்கியா? அண்ணா தொழில் பண்றேன்னு கடங்காரனானு பார்த்திருக்கேன். ரிஸ்க் எடுக்கிற பயப்படுறவன் தான் வேலைக்கு போவான். பீச்சில் சுண்டல் விற்கிற முதலாளிக்கு இருக்கிற சுதந்திரம், ஐடியில் லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற தொழிலாளி கிடையாது. எங்கள் அப்பா கிட்ட நீ என்ன பண்ணுறன்னு சொல்கிறது? சுண்டல் விற்கிற முதலாளினா சீரியஸா இருடா. கொஞ்சம் பொறுடி, நான் பண்ற ப்ராஜெக்ட் மட்டும் ஒர்க் அவுட் ஆகட்டும், அப்புறம் என்ன பண்றேன்னு பாரு. ரெண்டு வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் 1 மந்த் டைம் எடுத்துக்கோ, அதுக்குள்ள ஏதாவது பண்ணு. ஒர்க் அவுட் ஆகலையா வேலைக்கு போற வழியை பாரு. இல்ல திரும்பவும் முடியாதுன்னு சொன்னனா தயவு செஞ்சு என்ன மறந்துரு. அனு, இப்படி இந்த ஜாததாரனின் வாழ்க்கையில் சிக்கல்கள் பல சூழ்ந்திருந்தாலும் சீட்டுக்கட்டில் இருக்கிற ராஜா மாதிரி சீரும் சிறப்புமாக இருப்பான். வணக்கம் மகேஷே, வண்டி வாங்கிக்க. அண்ணே கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்றேண்ணே. நீ கொடுக்க வேண்டிய வட்டியே லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்குப்பா, இப்போ வட்டிக்கு வண்டி எடுத்துக்கிறேன், டேய் போயிட்டு வாங்க. அண்ணே 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 வண்டி இல்லாமல் கஷ்டம் அண்ணே, ப்ளீஸ். சொல்றா, டேய் வண்டியே தூக்கிட்டாங்கடா. டேய் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன்டா, டிஸ்டர்ப் பண்ணாதரா. டேய் நான் நடு தெருல நிக்கறேன்டா, கொஞ்சம் ஓரமா இல்ல, நான் வரேன். சார் சார் ப்ளீஸ் சார். தற்சமயம் இந்த ஜாதகக்காரனுக்கு வாகனம் பறி போய் நடுத்தருவில் நிற்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த ஜாதகக்காரனின் ராசியால் அவனுக்கு மட்டுமல்ல அவனை சார்ந்தவர்களுக்கும் என்னென்ன கெடுதல் இருக்கிறதோ அது அத்தனையும் வந்து சேரும். இதுக்கெல்லாமாடா எக்ஸாம் வைக்கிறாங்க? ஆமாண்டா, ஏதோ நிறைய ஃப்ராட் ஜோசியங்க இருக்கானுங்களாம், அதை கண்டுபிடிக்கிறதா அப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் இல்லை, முழுசா முல்லையும் கத்த மாதிரி 5000 கொடுத்து உள்ள ஓன் ஜாதகம் தான் தள்ளியிருக்கேன். ஏன் ஜாதகத்தியா? பின்ன வேற எவனை பத்தி தெரியும் எனக்கு? ஏய் வெரிஃபிகேஷன் பண்றேன்னு கால் பண்ணுவானுங்க மச்சி, இது வரைக்கும் உன் லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அதை அப்படியே கக்கி. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? ஏய் வேறு ஒரே நிமிஷம். ஆ ஜி, ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு ஜி. நான் அப்படியே லைன்ல இருக்கேன், நீ பேச்சு கொடு. ஓகே ஜி. அமோகம் அமோகம், ஜோசியர் இதுக்கு முன்னாடி நீங்க கன்சல்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல சாமி, நான் முதல் தடவை.
ஜோசியரை பார்த்த ஒரே மாசத்துல என் சொந்தக்கார பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சாமி. அப்படியா? எங்க வீட்டையும் ரொம்ப காலமா கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு. அதான் ஜோசியரை பார்த்தா அவர் ஆசீர்வாதத்துல நமக்கும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோட வந்திருக்கேன். அமோகம், பையனையும் கூட்டி வந்திருக்கலாமே. கல்யாணம் தள்ளி போறதே எனக்கு தான் சாமி. அமோகம். ஏமா என்னம்மா இது? ஆளே வராத இடத்துக்கு போர்டு ஒரு கேடு. ஒரு நாள் இங்க நிக்க இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் வரத்தான் போகுது. அப்படி வந்தா இனிமே புடவையே போட மாட்டேன். ரியலி? ஐயா பா, நான் இப்படி போனா அப்படி வரேன். ஜோசியர் நீங்க சந்திச்சிட்டீங்களா? காலை வணக்கம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, காலம் கனிய போகுது. உங்க மனசு போல எல்லாம் நல்லபடியா நடக்கும். அமோகம். நல்லது சாமி. சாமி, என் பேர் சோமசுந்தரம், மடிப்பாக்கத்துலேருந்து வரேன். எல்லார் கழுத்துலையும் உழுவுற மாலை உன் கழுத்தில் விழ மாட்டேங்குது, அதானே உன் பிரச்சனை? சுவாமி, நீங்கள் தெய்வம் யா? மாலை விழும். இப்போ தான் மாமா இப்பூ கட்டிகிட்ருக்கா, நீ கவலைப்படாத. தெய்வ வாக்கு சுவாமி. ம், ஆ. அடிக்கடி உன் வீட்டு கூரை மேலே காக்கா குறதா? ஆமாம் சாமி. அங்கே தான் சிக்கலே இருக்கு. பிரச்சனை இல்லை, பீத்திடலாம். வர மாசம் இன்னைக்கு காலைல சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்துடு, கவிச்சிடலாம் கழிப்பேன். ம், ரொம்ப சந்தோஷம் சாமி. சாமி, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, என் ஜாதகத்தில் ஜென்ம ராசியில் செவ்வாதோஷம் இருக்குது, அதுக்கு ஏதாவது. ம், இதை வேலைக்கு ரெண்டு போட்டுக்கோ, எல்லாம் சரியாயிடும். சாமி, நம்பிக்கையோட சாப்பிடுப்பா, நல்லதே நடக்கும். சந்தோஷம் சாமி. போனது மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துற வேண்டியதால் குடிநீர் வாரியம் சார்பில் லாரிகள் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக ஐ ரவிசங்கர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் சிறப்பு தனிப்படை கண்காணிப்பாளராக இருந்தவர். சென்னையில் அதிகரித்து வரும் ரவுடியிசத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று கூறினார். பணம் பதவிக்காக விளப்போறவன் உண்மையான போலீஸ்காரன் இருக்க முடியாது. நீங்கள் எல்லாருமே டிபார்ட்மெண்ட்டில் எங்கேயுமே எதுக்காக விட போகலன்னு கேள்விப்பட்டேன். அதான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணலாம் நீங்கள் வர சொன்னேன். இது அஃபிஷியல் மீட்டிங் கிடையாது. ஸோ ஃப்ராங்காக பேசுங்க. குழந்தை வேலை பற்றி எனக்கு முழுசாக தெரியணும். குழந்தை வேலை பிறந்து வளர்ந்ததெல்லாம் நெல்லூர் பக்கம் இருக்குதாம சார். 14-15 வயசு சென்னைக்கு வந்தவன் ஏரியாவில் சின்ன சின்ன அடிதடி, பொட்டலம் போடுறது, சினிமா தியேட்டரில் பிளாக் டிக்கெட் விற்கிறது, வெளியிலனா தண்ணி பாம்பு விட்டு கலாட்டா பண்ணுறதுன்னு ஆரம்பித்தான் சார். அப்போ பீக்கில் இருந்த ரவுடி மார்த்தாண்டத்தோடு சேர்ந்து கட்டு பஞ்சாயத்து பண்ண ஆரம்பித்தான் சார். ஸ்மக்லிங் கேஸில் கூட 2 வருஷம் உள்ளே இருந்தான் சார். சார், வெளியில் வந்தவன் 1993 வட்ட செயலாளரை மர்டர் பண்ணிட்டான் சார். அதுக்கப்புறம் சில அரசியல் கட்சிகள் சப்போர்ட் பண்ணதில் போலீஸ் மேலே இருந்த பயமே போயிடுச்சு சார். பெரியால வளர்ந்துட்டான் சார். இப்போ அவனுடைய மெயின் பிஸ்னஸ் என்னன்னா பல கோடி மதிப்பில் இலாண்டுகளை அடாவடி அடிச்சு பிடுங்குறது. அப்படி ஒருவேளை அவங்க ஒத்துக்கலைன்னா அவங்க ஃபேமிலியில் ஒருத்தரை தூக்குறதுன்னு பெரிய பார்ட்டியிலேயே டார்கெட் பண்ணுறதுனால நம்மகிட்ட கேஸே வர்றதில்லை சார். ஸோ குழந்தை வேலு, வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் இட். இப்போ அவனோட டார்கெட் யாருன்னு எனக்கு தெரியும்.